என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கிளியராக புரிஞ்சுக்கணும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க எந்த இடத்துல சென்டர் ஆஃப் த ஸ்கொயர்ட்டு ஸ்கொயர்னாவே நாலு பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா தான் ஸ்கொயர் அதில் நாலு மூளை அதோட நாலு வெட்டீசஸ்லயும் ஒரு நாலு சார்ஜ் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இதை நம்ம எந்த ஆர்டர்ல வேணாலும் பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சென்டர்ல இருந்து மட்டும் பொட்டன்ஷியல் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம் அதே மாதிரி அந்த ஸ்கொயரோட சைடு சைட்ல தவிர்த்து கொடுத்துருக்காக ரூட் டூ கொடுத்துருக்காக ரைட் இப்போ நம்ம முதற்கட்ட வேலை என்னன்னா பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் தேவை ஒரு சார்ஜ் அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் சம் அப் பண்ண போறோம் அப்போ தனித்தனியா தான் கண்டுபிடிக்கப் போறோம் யாருக்கு மைக்ரோ கூலமோட சென்டர் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணது அதே மாதிரி மைனஸ் பிப்டியோட சென்டர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணது டுவெண்ட்டியோட சென்டர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அட் த சேம் டைம் மைனஸ் சிக்ஸ்டியோட சென்டர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் சொல்லணும் அப்போ சென்டர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சென்டரோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கலா சார்ஜ்ல இருந்து சென்டரோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு சைட் லென்த் தான் கொடுத்துருக்காங்க சைட் லென்த் ஆஃப் த ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்களே தவிர எது கொடுக்கல நமக்கு அந்த டயக்னல் லென்த் கொடுக்கல அப்போ டயக்னல் லென்த் கொடுக்கலன்னா ஃபஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு ஸ்கொயர் கன்சிடர் பண்ணுறேன் ஸ்கொயர் கன்சிடர் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்கொயரோட எது மட்டும் தெரியும் இதுதான் ரூட் டூ அப்படிங்கிறது தெரியும் ரைட் அப்போ இது ரூட் டூனா எனக்கு என்ன வேணும் இந்த சென்டரில் இருந்து இந்த பொசிஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது வேணும் அப்போ நான் என்ன பண்ணலாம் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையங்கலா மாற்றிடலாமா இது டயங்கலில் நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணேன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குளா மாறிடும் அப்போ டயங்கனல் எஸ்டெண்ட் பண்ணுறேன் டயகனில் எக்ஸ்டென்ட் பண்ணால் ரைட் ஆங்கிள் ட்ரயங்குலா மாறுது அப்போ இந்த மாதிரி நான் டயங்குல எக்ஸ்டென்ட் பண்ணும்போது இது சென்டர் அப்படின்னு வச்சுக்கோம் இந்த பாயிண்ட் சென்டர்னு வச்சுக்கோ இது ரைட் ஆங்கிள் டிராயுலாக இருக்குன்னா அப்போ இதுவும் என்ன தான் இருக்கும் ஏன்னா சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து ரூட் டூ அப்போ இதுவும் ரூட் டூ தான் அப்போ ரூட் டூ ரூட் டூனா பை யூஸிங் பித்தகரஸ் தீரம் என்ன பண்ணுவோம் ரூட் டூ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ஸ்கொயர்டு ஆப் ஆப்போசிட் ஸ்கொயர்டு ஆட்சிசன் ஸ்கொயர்டு இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் பித்தக தீரத்தை சொல்லுவோம் அது சொல்யூஷனில் பாருங்கள் அந்த சென்டரோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும் அடுத்து எல்லாமே ரொம்ப ஈஸி சொல்யூஷன் பாருங்கள் டயக்னல் ஆஃப் த ஸ்கொயர் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு இதை பித்தகிரஸ்தீரத்தை யூஸ் பண்ணி டூ மீட்டர் எது டூ மீட்டர் எதோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் டூ மீட்டர் தட் மீன்ஸ் டயக்னல் எலமெண்ட்டோட வேல்யூ டூ மீட்டர் அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் சார்ஜ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் சென்டர் ஆஃப் த ஸ்கொயர்லருந்து ஒரு சார்ஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இது டூ மீட்டர்னா இதில் பாதி எவ்வளவு இருக்கும் ஒரு மீட்டர் தானே இருக்கும் இதில் பாதி ஒரு மீட்டர் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு அண்ட் அட் த சேம் டைம் அந்த சார்ஜோட வேல்யூலாம் தெரியும்

பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் போது எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜையும் மென்ஷன் பண்ணி எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது கீழே ஒன்று தான் அப்போ ஹண்ட்ரட் மைக்ரோ கூடும் மைக்ரோவேன் இது இன்டர்னி தோறும் மைனஸ் சிக்ஸ் அடுத்து மைனஸ் ஃபிஃப்டி மைக்ரோ கூலும் அடுத்து டுவெண்ட்டி மைக்ரோ கூடும் அடுத்து மைனஸ் சிக்ஸ்டி இதில் பாசிட்டிவ் சைன் யார் யார் இருக்கா ஹண்ட்ரடும் டுவெண்ட்டியும் இருக்காக இந்த ஒன் ஒன் டிவைட் பை ஃபோர் பைப்ஸ் ஆன அட்டை தான் நான் எழுதிருக்கேன் நைன் இன்ட்டு டுவெண்ட்டு ஃபோர் நைன் எழுதிருக்கேன் நெகட்டிவ் சைன் யார் யார் இருக்கா மைனஸ் ஃபிஃப்டியும் மைனஸ் சிக்ஸ்டியும் அப்போ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ எழுதுவோம் ஒன் டுவெண்ட்டி மைக்ரோவில் தான் இருக்குது அதனால் ஆட் பண்ணுறேன் ஓகே தென் இது ஒன் டென் அப்போ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது வெறும் டென் இன்ட்டு ட்வெண்ட்டு போர் சிக்ஸ் வருது ரைட் அப்போ நைன் இன்ட்டு ட்வெண்ட்டு ஃபோர் நைன் அப்படி எழுதிவிட்டேன் அதே மாதிரி டென் இன்ட்டு டுவெண்ட்டு ஃபோர் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அதையும் அப்படி எழுதிட்டேன் அப்போ டென் 10 டென்ட் போர் மைனஸ் சிக்ஸ் வருதுன்னா இப்போ நான் என்ன பண்ணலாம் டென் இருக்கிறதுனால டென்த்து ஒரு வச்சிக்கலாமா டென்த்து போர் பிளஸ் லைன்ஸ் பைவ் போச்சுன்னா எவ்வளவு ஃபோர் அப்போ இதை நம்ம எப்படி பண்ணிருக்கோம் நைன் 4 டென் ஃபோர் you